வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம வாழைப்பூ பிரியாணி பண்ண போறாங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு போய் பார்த்தலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை கட் பண்ணி பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேங்க. இப்ப அரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டங்க அரிசி. எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா 1 கட் பண்ணி வச்சிருக்கேன் சாறு எடுக்கிறதுக்கு. கொத்தமல்லி சிறிதளவுங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மசாலா பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். மராட்டி மொக்கு எடுத்திருக்கேங்க. கல்பாசி எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளிங்க பொடியாக கட் பண்ணது. மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். புதினா 1 கையளவுங்க. தனியாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை 3 இலை எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனுங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலா ஐட்டத்தில் அதில் ஆட் பண்ணிடலாங்க. பிரிஞ்சிலையும் போட்டுடலாம். சோம்பு மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்குவோங்க. சோம்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. நல்ல வாசனை கொடுக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிரியாணிக்கு. அதனால மறந்துடாதீங்க சோம்பு போடுறதுக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். புதினாவையும் ஆட் பண்ணிடலாங்க. பாருங்க நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிளகாய் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலாவே ஆட் பண்ணிடலாம். தனியா தூளையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க, போதும். இப்போ தயிர் ஆட் பண்ணிடலாங்க. தயிரையும் சேர்த்து கிளறி விடுங்க நல்லா. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி ஈர்த்துட்டு ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் இதில் 1/2 கப்பு அரிசி எடுத்திருந்தேங்க. இப்போ இந்த கப்பிலே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க 1/2 டம்ளர் அரிசிக்கு. இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடுவோங்க, வேகட்டும். வாழைப்பூ எல்லாமே சேர்ந்து வெங்காயம் தக்காளி வேகட்டும். இப்போ வாங்க மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வருது நல்லா. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அரிசி போடும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஓரளவு குக் ஆகி வந்துடுச்சிங்க ரைஸு. இப்போ லெமன் வந்து பிழிஞ்சிடலாங்க அதில். இப்போ நம்ம மேலே மூடி வச்சுருக்க பிளேட் எடுத்துங்க. நியூஸ் பேப்பர் வச்சு சுற்றிடலாங்க தம்மு போடுறதுக்கு. பிரியாணி மேலே தம் போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.